ஹாய் ஹோமிஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு வேற ஒரு வீடியோ பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் பண்ண ஏஜென்ட் படத்துல இருந்து மல்லி மல்லி அப்படின்ற ஒரு ட்ராக் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ராக் ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதோட இந்த இஷ்யூவை பற்றி வீடியோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஒய்? பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா மேலே ஒரு ஃபேக்கான ஃபால்ஸான அக்யூசேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சது யாரு அப்படின்னா ஒரு மலேசியன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன் அவரு. ஸோ அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்னுடைய பாட்டை காப்பி பண்ணிட்டீங்க, ஸோ வந்துட்டு இதுக்கான ப்ராப்பரான பதில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அது என்ன பாட்டு என்ன காப்பி இது எல்லாமே வந்துட்டு எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ரிலீஸ் பண்ண பாட்டையும் போய் கேட்டேன், ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய ட்ராக்கையும் கேட்டேன். ஸோ போய் 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 அவன் சொன்ன அதெல்லாம் போய் 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 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, சீரியஸாக பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹிப்ஹாப் தமிழா ரீசெண்டாக வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ண ட்ராக் தான் வந்துட்டு போய் 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 அப்படின்ற ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருந்தார், அதுக்கு பேர் வந்துட்டு பை பை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ட்ராக்கோடைய நேம் என்னவோ வச்சிருந்தார் அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க, பை பை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் மியூசிக் வீடியோன்னு வச்சிருந்தார். ஸோ ஹிப்ஹாப் தமிழோட இந்த ட்ராக் ரிலீஸ் ஆகுது போய் 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 அப்படின்ற ட்ராக். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு இவருடைய ட்ராக்கோடைய நேமே மாற்றுறாரு. பை பை பை, நீ சொன்னதெல்லாம் போய் 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 அப்படின்ற மாதிரி ட்ராக் நேமை மாற்றிட்டார். ஆக்சுவலாக அவர் பண்ண ட்ராக் அப்போ என்ன கேட்டேன், அதில் வந்துட்டு நீ சொன்னதெல்லாம் போய் 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 அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் ஒரு ஒரு லைன் ஒன்று வரும். இந்த லைன் வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழோட ட்ராக்ல ஆக்சுவலாக இருக்குது. ஹிப்ஹாப் தமிழா சாங்ல எப்படி வரும் அப்படின்னா, போய் 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 அப்படின்ற மாதிரி ஹிப்ஹாப் தமிழோட ட்ராக்ல வரும். ஹோல் சாங்கும் நீங்க காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அக்யூசேஷன் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த போய் 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 அப்படின்ற லைனை நீங்க ஃபாஸ்டா ரேப்பா பாடும்போது இந்த ஒரு டோன்ல தான் பாட முடியும். இல்லைன்னா போய் 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 நல்லா இல்லைண்ட. ஸோ ஆக்சுவலா இந்த போய் 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 அப்படின்ற ஒரு வார்த்தையை ஹிப்ஹாப் தமிழா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக ஹோல் சாங்கும் வந்துட்டு காப்பி அடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அக்யூசேஷன் தெரிஞ்சது மிகப்பெரிய தப்பு. அவருடைய ட்ராக்ல உள்ள பீட், அவருடைய ட்ராக்ல உள்ள மியூசிக்கும் இங்கே ஹிப்ஹாப் தமிழோட ட்ராக்ல உள்ள மியூசிக் அண்ட் பீட்டும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ரெண்டுமே வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களே வேணால் போய் கேட்டு பார்க்கலாம். அண்ட் தென் லிரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா, லிரிக் வைஸை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த போய் 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 நீ சொன்னதெல்லாம் போய் 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 அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஹிப்ஹாப் நம்மளை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக ஹோல் சாங்கும் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு வந்துட்டு அவர் அக்யூசேஷன் பண்ணுறாரு. சரி ஓகே, அதெல்லாம் விட்டுலாம். சரி, கான்செப்டாகவே ஹிப்ஹாப் நம்மளை காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அவருடைய லவ்வர் வந்துட்டு போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்ற கான்செப்டில் தான் இவரோட ட்ராக்கும் இருக்கும், ஹிப்ஹாப் நம்மளோட ட்ராக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது இண்டிபெண்டன்ட் சீன்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை தமிழ் சினிமாலேயா இருக்கட்டும், இல்லை இந்தியன் சினிமாலேயே எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவோ சாங்ஸ் வந்துட்டு இந்த இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு என்னுடைய கான்செப்டை காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசியேஷன் ரொம்ப கேவலமான ஃபேக்கான ஒரு அக்யூசியேஷன். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஹிப்ஹாப் நம்மளை காப்பி அடிச்சிருந்தாரு அப்படின்னா அதே டியூன்ல தானே இதுவும் ஒருத்திருக்கணும், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்க கேட்டு பார்க்கலாம், ரெண்டுமே வந்துட்டு ஹிப்ஹாப் கல்ச்சர்ல உள்ள ஒரு பீட்ல வந்துட்டு மேக் பண்ண சாங் தான். ஸோ ரெண்டுத்தோடைய பீட்டுமே வந்துட்டு வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டுத்தோடைய லிரிக்குமே பார்த்தீங்கன்னா வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவர் வந்துட்டு அந்த பொண்ணை கலாய்க்கிற மாதிரி பாடுறாரு, இவர் வந்துட்டு அந்த பெயினோட பாடுறாரு. ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்குது, லிரிக் டிஃப்ரென்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எதை வச்சு அவர் இந்த சாங் காப்பி அப்படின்னு சொல்கிறாருன்னு சத்தியமாக தெரில. ஓகே, இப்போ மியூசிக் வீடியோ பார்க்க வரலாம். மியூசிக் வீடியோ பொறுத்தளவுக்கு இவர் எடுத்த மியூசிக் வீடியோவை பார்த்தேன். ஸோ அதையும் பார்த்துட்டு ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் வீடியோவும் பார்த்தேன். ஆக்சுவலாக ரெண்டுமே வந்துட்டு மியூசிக் வீடியோவைஸ் கொஞ்சம் சிமிலராக இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த காரில் வர போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஹிப்ஹாப் தமிழா காரில் வர போர்ஷன்ஸாக இருக்கட்டும், இவர் கார் முன்னாடி நின்றுட்டு பாடுற போர்ஷனாக இருக்கட்டும், ஹிப்ஹாப் தமிழா கார் முன்னாடி நீ பண்ணிட்டு பாடுற போர்ஷனாக இருக்கட்டும், இது ரெண்டாவது சிமிலராக தான் இருக்குது. பட் மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணுறது ஹிப்ஹாப் தமிழா கிடையாது ப்ரோ. இப்போ வந்து இவர் வைக்கிற குற்றச்சாட்டு யார் மேலே அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழா மேலே. இவர் வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழா தான் என்னோட சாங்கை காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு 19 ஹிப்ஹாப் தமிழா மேலே ஒரு கருத்தை வந்து வச்சுட்டாரு. ஐ டோன்ட் நோ, ஹிப்ஹாப் தமிழாவுக்கு இவர் சாங்கை பார்த்து எடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அவர் மியூசிக் வீடியோ பண்ணி அந்த மியூசிக் வீடியோ மூலயமா நிறைய பேர் அந்த மியூசிக் வீடியோவை பார்த்து எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டக்கர் டக்கர் மியூசிக் வீடியோவாக இருக்கட்டும், கபுல மப்புல மியூசிக் வீடியோவாக இருக்கட்டும், நடந்த வரைக்கும் சின்ன பையன் ஊருக்காரன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிரியேட்டிவிட்டியான மியூசிக் வீடியோலாம் கொடுத்த ஹிப்ஹாப் தமிழா இந்த மாதிரி ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார். மேபி இது அவர் பார்க்காம அந்த மியூசிக் வீடியோவில் அவர் ஆக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். சாங் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற சாங் தான். மேபி அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு சிமிலராக இருக்கலாம். இப்போ லவ் சாங் நான் பார்க்குறேன், ஜாலியான லவ் சாங் பார்க்குறேன் அப்படின்னா
ஏ கான்செப்ட் சூப்பராக இருக்குது, இந்த ஒரு லவ் சாங் எழுதுறோம் ஒரு சாங் எழுதுறேன் அப்படின்னு எனக்குமே தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு காப்பி அப்படின்ற மாதிரி ஆகாது. காப்பி அப்படின்னா ஒரு பாட்டை அப்படியே மாற்றி அவங்க பாட்டாக போடுறது தான் காப்பி மியூசிக் சாங். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன், ஆக்சுவலாக இது எந்த ஒரு உள்நோக்கத்துலையும் சொல்கிறது கிடையாது, இந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேசுறதுனால இதை நான் சொல்கிறேன். கோலமாவு கோகிலா படத்தில் அறிவு மியூசிக் பண்ண கல்யாண வயசு தான் வந்து செடி அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று இருந்ததுல, அந்த ட்ராக் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சாங் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், அதோடைய மியூசிக் அப்படியே அதில் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லீகலான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ட்ராக்கே ஆக்சுவலாக யூடியூப்லேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் லேட்டராக பார்த்தீங்கன்னா வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஃபஸ்ட் சிங்கிளை வந்துட்டு யூடியூப்லேருந்து எடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்துட்டு லீகலாக டீல் பண்ணுது. இப்போ இவரோட ட்ராக்கை ஹிப்ஹாப் தமிழா காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணாருன்னா இவரே லீகலாக வந்துட்டு அதை மூவ் பண்ணி அந்த பாட்டையே வந்துட்டு யூடியூப்லேருந்து எடுக்க முடியும். அதுக்கான ரைட்ஸ் வந்துட்டு இவர்கிட்ட இருக்கு. எல்லாருடைய ப்ராடக்ட்ஸுக்கும் ஓன் ரைட்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க நினைச்சா இது என்னோடது காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை லீகலாக மூவ் பண்ண முடியும். அதை வந்துட்டு இவர் கண்டிப்பாக பண்ண முடியும். அவர் இதை பண்ணவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாரு, நீங்கள் இந்த மாதிரி என் பாட்டை காப்பி அடிச்சிட்டீங்க, உங்களை நான் டீப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், உங்களோட மியூசியம் முறுக்கு டயத்துலலாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கீங்க, பட் ஆனால் நீங்கள் இப்படி என்னுடைய ட்ராக்கை வந்துட்டு திருடி உங்களுடைய ட்ராக்காக போடுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போஸ்ட்டை போட்டு ஹிப்ஹாப் தமிழா மேலே ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலை. ஓகே, அவர் வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழா உண்மையாக கூட ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம், பட் எதுக்கு இந்த மாதிரியான வேலை செஞ்சாரு அப்படின்னு சத்தியமாக தெரியல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சீப் பாப்புலாரிட்டி அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் இப்போ ஹிப்ஹாப் தமிழா மேலே ஃபேக் அக்யூசேஷன் சொல்கிற இந்த டயத்தில் அவருடைய சாங்க்கு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாருன்னா கூட அவர் சாங் இன்னும் பயங்கரமாக ரீச் ஆகிருந்திருக்கும். டு பி ஹானஸ்ட், அந்த சாங் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. மியூசிக் வீடியோ வைஸும் சரி சாங் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் நீங்க இந்த ட்ராக் வந்துட்டு காப்பி அடிச்ச ட்ராக் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ரொம்பவே பெரிய தப்பு ப்ரோ. அந்த இதையும் வந்துட்டு ரொம்ப முக்கியமா பாயிண்ட் அவுட் பண்ணணும். என்னன்னா அவர் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஹிப்ஹாப் தமிழோட இந்த சாங் கீழே போயிட்டு இதை வந்துட்டு ஒரு மலேசியன் ராப்பரோட சாங் காப்பி அடிச்சிட்டீங்க, ஹிப்ஹாப் தமிழ ஏன் இப்படி பண்றீங்க, உங்க மாதிரி பெரிய மரியாதை இருந்தது அதை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்க பண்ற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஹிப்ஹாப் தமிழா கண்டிப்பா ரிப்ளை பண்ண போறது கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் இதை நம்ம காப்பி அடிச்சு பண்ண பாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டாரு. இந்த சாங்கும் அந்த சாங்கும் வேற வேற, உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே போய் கேட்டு பாருங்க. அவ்வளவுதான், நன்றி.